ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது நம்ம வீடு. நான் உங்கள் சிவா. இன்னைக்கு நம்ம ஷோவில் பார்க்க போகிற வீடு 30x42 அளவில் இருக்க 2.89 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2225 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட 4BHK டியூப்ளக்ஸ் செமி ஃபர்னிஸ்ட் ஹவுஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த வீட்டோட எலிவேஷன். எந்த அளவுக்கு வீட்டோட இன்டீரியர் நல்லா இருக்கணும்னு விரும்புவோமோ, அதை விட வீட்டோட எக்ஸ்டீரியர் பார்த்தா இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கணும்னு எல்லாரும் நினைப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி இந்த வீட்டோட எலிவேஷனை லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் மாடலில் பார்த்தோன்ன இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வீட்டோட ஸ்பேசிஸான பிளான். இந்த வீட்டோட பிளான் எப்படி அமைச்சிருக்குன்னா, வசதியான கார் பார்க்கிங், ஸ்பேசிஸான லிவிங் ஹால், ஓப்பன் டைனிங் கம் கிச்சன், கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு கிங் சைஸ் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம், கிட்ஸ் பெட்ரூம், பால்கனியோட இந்த வீட்டோட ஒவ்வொரு ரூம்ஸையுமே நல்லா ஸ்பேசிஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த வீட்டோட ஒரு ஒரு ரூம்ஸுக்கும் சூஸ் பண்ணியிருக்க ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க். இந்த வீட்டோட எல்லா ரூம்ஸுக்குமே வேறு வேறு டிசைனில் வேறு வேறு கலர் காம்பினேஷனில் சூப்பர்பாக ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி, அந்த ஃபால் சீலிங்கோட பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிப் லைட்ஸ், ஸ்பாட் லைட்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பர்பாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சூப்பர்பான ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்கு, என்ன ரேட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் இது நம்ம வீடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற ரெண்டு வீடுமே சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க வீடு தென்மேற்கு கார்னர் சைட், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க வீடு தெற்கு பார்த்த சைட். ரெண்டு வீட்டையுமே கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட ஃப்ரண்ட் ஹேண்ட் சைடில் வர காம்பவுண்ட் வால். காம்பவுண்ட் வாலுக்கும் சூப்பர்பாக எலிவேஷன் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி ஃப்ரண்ட் ஹேண்ட் சைடில் கார்டன் செட்டப் பண்ணுறக்கான ஸ்பேஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். எக்ஸ்டீரியர் வால் பட்டி யூஸ் பண்ணி டெக்சர் டிசைன் ஒர்க் பண்ணி மற்ற இடங்களில் டைல்ஸ் கொடுத்து லேட்டஸ்ட் மாடலில் ரெடி பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை ஹைலைட் பண்ணி கட்டுறக்காக ப்ரௌன் அண்டு சாண்டில் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் கேட். லேசர் கட் பிளைட்ஸை பொருத்தி பிளாக் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் கேட் வழியாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்ன இந்த வீட்டோட வசதியான கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட அளவு 12x19.5. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு பார்க்கிங் டைல்ஸும், கார் பார்க்கிங்கில் வர வாளுக்கு ரூஃப் வால் வரைக்கும் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கில் தான் இந்த வீட்டோட போர் அண்ட் சம்ப் அமைஞ்சிருக்கு. போர் 700 ஃபீட் வரைக்கும் போட்டிருக்காங்க, சம்ப் 8000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இது வீட்டோட மெயின் டோர். கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. ரெண்டு படிக்கட்டேறி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பிளான் பண்ணி படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வீட்டோட நிலவும் கதவும் டீ கூடில் ரெடி பண்ணி சைடில் வர கிரில்லுக்கு டிசைனர் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் வழியாக வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்ன ஃபோயர், அளவு 5.5x9. ஃபோயரோட சீலிங், ஃபோயர் அடுத்து வர லிவிங் ஹாலோட சீலிங், ரெண்டு இடத்துலையுமே மல்டி கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி அதில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட ஸ்பேசிஸான லிவிங் ஹால். லிவிங் ஹாலோட அளவு 15.5x17. லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு டபுள் கலர் யூஸ் பண்ணி கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸும், மற்ற இடங்களில் சிங்கிள் கலர் யூஸ் பண்ணி கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸை லே பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலில் வர ஈஸ்டர்ன் சைடு வாலில் ஹாலை அழகுபடுத்தி காட்டுறக்காக கேர்ள் டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது மல்டிமீடியா டிவி யூனிட். லிவிங் ஹாலோட நார்த்தன் சைடு வாலில் அமைஞ்சிருக்கு. ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட ரெடி பண்ணியிருக்காங்க. டிவி யூனிட்டோட ரெண்டு சைடும் ரெண்டு பெரிய யூபிவிசி ஜன்னல்களை பொருத்தியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைடில் இந்த வீட்டோட ஓப்பன் டைனிங் கம் கிச்சன் அமைஞ்சிருக்கு. ஓப்பன் டைனிங் கம் கிச்சனோட ஆர்ச்சை சூப்பர்பாக ரெடி பண்ணி அதோட சென்டரில் ஹேங்கிங் லைட்டும், ரைட் ஹேண்ட் சைடில் வுட்டன் பில்லரும் கொடுத்து அட்ராக்டிவாக காமிச்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற ஸ்பேசிஸான ஓப்பன் டைனிங் கம் கிச்சனோட அளவு 9.5x19. இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் சைட். டைனிங் சைடில் வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோவும், சீலிங்க்கு சிம்பிள் டிசைனில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. டைனிங் சைடோட ஒன் சைடு கார்னரில் இந்த வீட்டோட பூஜா கேபினெட் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. பூஜா கேபினெட்டோட கீழே பேஸ் கேபினெட்டும், அதுக்கு மேலே ஓவர் ஹெட் கேபினெட்டும் கொடுத்து பூஜா கேபினெட்டை வுட் ஒர்க் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிச்சன் சைடு. கிச்சன் சைட்லேயும் சிம்பிள் டிசைனில் சர்க்குலர் பேட்டர்னில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட வென்டிலேஷன் அண்ட் நேச்சுரல் லைட்டிங்காக ரெண்டு யூபிவிசி ஜன்னல்களை பொருத்திருக்காங்க. கிச்சனோட ரெண்டு சைடு வாளுக்கு கவுண்டர் டாப் லெவலிருந்து ஆரம்பித்து ரூஃப் லெவல் வரைக்கும் கிளாசி டைப் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைஞ்சிருக்கு. கிச்சனோட கவுண்டர் டாப்பை கிரானைட் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. சிங்க்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பொருத்திருக்காங்க.
கிச்சனோட கவுண்டர் டாப்க்கு கீழே வர எல் ஷேப் ஸ்பேஸ் ஃபுல்லாமே உட்வொர்க் யூஸ் பண்ணி பேஸ் கேபினெட் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது டால் கேபினெட், அதுக்கு மேலே வர ஆர்சிசி லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையுமே ப்ரௌன் கலரில் உட்டன் கிரெயின்ஸ் வர மாதிரி உட்வொர்க் யூஸ் பண்ணி ரெடி பண்ணி இந்த வீட்டோட கிச்சனை நம்ம எதிர்பார்க்கறத விட நிறையா ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது லிவிங் ஹாலோட சவுத் அண்ட் சைடில் கன்னி மூடையில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூமோட டோர். மாஸ்டர் பெட்ரூமோட டோருக்கு சூப்பர் டிசைனில் ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x17. இந்த பெட்ரூமோட சீலிங்க்கு பிங்க் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி சிம்பிள் டிசைனில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி அதோட பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஸ்பாட் லைட்ஸ் கனெக்ட் பண்ணி ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. பெட்ரூமோட சவுத் அண்ட் சைடு வாலில் 2-door டைப் வார்ட்ரூப், ஸ்டடி டேபிள், லாஃப்ட் கபோர்டு எல்லாத்தையுமே உட்வொர்க் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட டோர். பிவிசி வெயிட்லெஸ் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 5.5x7. இந்த பாத்ரூமோட ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு ரூஃப் லெவல் வரைக்கும் செராமிக் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்ரிவேர், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே புக் பண்ணி 5 days கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கான ஸ்டார்கேஸ். லிவிங் ஹாலோட ஒன் சைடு கார்னரில் அமைஞ்சிருக்கு. ஸ்டார்கேஸில் வர ஸ்டெப்ஸுக்கு கிரனைட்டும் ஹேண்ட்ரெயில்ஸை SST-லையும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னே ஸ்ட்ரைட்டாக கிங் சைஸ் பெட்ரூமும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிட்ஸ் பெட்ரூமும், ரைட் ஹேண்ட் சைடில் லிவிங் ஹாலும், லிவிங் ஹால் எடுத்து மாஸ்டர் பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்பேஸுக்கும் சிம்பிள் டிசைனில் க்ரீன் கலரில் ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி பேக்ரவுண்டில் ஸ்ட்ரிப் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து அழகாக கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது ஸ்டார்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னே ரைட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட அளவு 8.5x9. இந்த இடத்துல வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டார்கேஸ் வழியாக ஃபஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனோன்னே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அமைஞ்சிருக்க கிட்ஸ் பெட்ரூமோட டோர். லீஃப் டிசைன் போட்ட ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் உட்டன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அளவு 9.5x8. இங்கேயும் சிம்பிள் டிசைனில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட அளவு 16x16. இந்த பெட்ரூமோட சீலிங்க்கு டைமண்ட் டிசைனில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட நார்த் அண்ட் சைடு வாலில் உட் ஒர்க் யூஸ் பண்ணி 2-door டைப்பில் 2 வார்ட்ரூஃபும், ஸ்டடி டேபிளும், லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்துக்காக வார்ட்ரூஃபோட 2 sides ரெண்டு பெரிய UPVC ஜன்னல்களை பொருத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது உட்டன் டிவி பேனல். இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைடு வாலில் அமைஞ்சிருக்கு. இந்த கிங் சைஸ் பெட்ரூமோட சவுத் அண்ட் சைடில் இந்த பெட்ரூமோட அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமோட அளவு 4.75x9. இந்த அட்டாச் டாய்லெட் கம் பாத்ரூமுக்கு ட்ரீ டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான கிளாசெட், வாஷ் பேஷன், ஷவர், வால் மிக்சர், டவல் பார், ஹெல்த் ஃபாசெட் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாமே புக் பண்ணி 5 days கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி மாடலில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க லிவிங் ஹாலோட சவுத் அண்ட் சைடில் அமைஞ்சிருக்க மாஸ்டர் பெட்ரூம். இந்த மாஸ்டர் பெட்ரூமோட அளவு 10x16. இந்த பெட்ரூம்லையும் வெளிச்சம் மற்றும் காற்றோட்டத்துக்காக ஒரு பெரிய UPVC ஜன்னலும், சீலிங்க்கு ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணி சூப்பர்பான டிசைனில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க்கும், பெட்ரூமோட வெஸ்டர்ன் சைடு வாலில் 2-door டைப்பில் 2 வார்ட்ரூஃபும், ஸ்டடி டேபிளும், மேலே வர லாஃப்ட்டுக்கு லாஃப்ட் கபோர்டு ஒர்க்கும் உட் ஒர்க் யூஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்க அட்டாச் டாய்லெட்கம் பாத்ரூம். இந்த அட்டாச் டாய்லெட்கம் பாத்ரூமோட அளவு 6x6.5. இந்த அட்டாச் டாய்லெட்கம் பாத்ரூமுக்கு ப்ளூ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் வர எல்லா பாத்ரூம்ஸுக்குமே வென்டிலேட்டருக்கு எக்ஸாஸ்டர் ஃபேன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்க்கறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க லிவிங் ஹாலோட ஈஸ்டர்ன் சைடில் அமைஞ்சிருக்க பால்கனிக்கு போகிறக்கான டோர். இப்போ நம்ம பார்க்குற இந்த ஸ்பேசிஸான பால்கனியோட அளவு 10x17x. பால்கனியோட ஃப்ளோரிங்க்கு டபுள் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி மேட் ஃபினிஷிங் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது பால்கனியோட ஃப்ரண்ட் அண்ட் சைடில் வர்ற ஹேண்ட்ரெயில்ஸ் எஸ் ஸ்டீல் வித் டஃப் அண்ட் கிளாஸ் காம்பினேஷனில் ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பால்கனியிலேருந்து டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸ். டெரஸ் போகிறக்கான ஸ்டார்கேஸை மெட்டலில் ரெடி பண்ணியிருக்காங்க. டெரஸில் 1000 லிட்டரில் ட்ரிங்கிங் வாட்டர் டேங்க்கும் 1000 லிட்டரில் போர் வாட்டர் டேங்க்கும் பொருத்த போகிறாங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவழிங்கிற லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு அமைஞ்சிருக்க ஏரியாவில் சென்ட்டோட ப்ரைஸ் 11 லேக்ஸ், லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 87 லேக்ஸ். இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்குறக்கோ இந்த வீட்டை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறக்கோ டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் நன்றி, வணக்கம்.